வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொழுக்கட்டைங்க. விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு பூர்ணம் பண்ணி இன்றைக்கி கொழுக்கட்டை வைக்க போகிறேன். டிஃப்ரெண்ட்டான முறையில் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 300 கிராம் மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெந்நி கொதிக்கிற வெந்நியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு வந்து பக்குவமாக கிடைக்காது. உங்களுக்கு கொதிக்கிற வெந்நி ஊற்றி வச்சுன்னா மாவு இதிலே நல்லா வெந்துருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. மூடி வச்சுட்டு நம்ம ஆற விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்காங்க. இப்போ நம்ம அச்சி வச்சு பண்ண போகிறோம். மோதக் மாதிரி பண்ண போகிறோங்க. கடலைப்பருப்பு அவிய போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற போடுங்க. ஊற போட்டு அவங்க சீக்கிரம் அமைஞ்சிரும். தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வேச குறை குறைன்னு பவுடராக திரித்து எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ திரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ, தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து திருச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். மண்டோலம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி நீங்கள் பாகா எடுத்து ஊற்றலாம். அப்படியே போட்டு நல்ல மண் இல்லாத கரப்பின்னா நம்ம அப்படியே போட்டுக்கிடலாம். மண் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஆற வச்சு நம்ம பூரணம் பண்ணணும். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம் நம்ம. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ அச்சியில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயாவது நெய்யாவது தடவிக்கோங்க. பூரணமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அச்சியில் மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். மாவை நல்லா அழுத்தி வைங்க. அப்போ தான் அச்சு நல்லா விழும். உங்களுக்கு நடுசில் ஒரு புளி மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பூரணம் வைக்கிறது வசதியாக இருக்குங்க. இந்த மாதிரி புளி மாதிரி எடுத்துக்கோங்க. இது உள்ள நம்ம கடலைப்பருப்பு மாவை இது உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு மாவு வச்சு நம்ம சேஃபாக தட்டி எடுத்துக்கணும். பாருங்க, சூப்பராக டச்சு விழுந்துருச்சு. பாருங்க, ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணிடலாம். மோதா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு வந்து இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கொழுக்கட்டை பண்ணி காட்டுதேன். நான் இப்படி இருத்தி வச்சாங்கன்னா உங்களுக்கு அச்சி வந்து நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் மட்டும் நம்ம பூரணம் வைக்கணும். இதில் வந்து இங்கே எந்த பூரணானாலும் வைக்கலாம். தேங்காய் பூ பூரணம் வைக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாவை பூரணம் பண்ணி வைக்கலாங்க. இந்த மாதிரி அச்சு பண்ணிவிடுங்க. சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க மாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் அச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு துணியை விரித்து நம்ம கொழுக்கட்டை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நல்லா அவிஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராகிட்ட அவிஞ்சிருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.